ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க, உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பர் வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா புதிய மொபைல் நம்பரை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது, அதாவது எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப்பனாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் ரிஜிஸ்டராக இருக்கிற மொபைல் நம்பரும் கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஆன்லைனில் இருக்கிற எல்லா சர்வீஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வந்து உங்களுடைய மெம்பரை, அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை வந்து நீக்கணும் அப்படின்னாலும் மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும். அதேமாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக மொபைல் நம்பர் வேணும். இன்கேஸ் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு தொலைஞ்சிடுச்சு அப்படின்னாலும், ஸோ டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி, அதாவது ரேஷன் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும், ஸோ கண்டிப்பாக மொபைல் நம்பர் வந்து மஸ்ட். ஸோ மொபைல் நம்பர் இல்லாமல் உங்களால் எந்த சர்வீஸுமே யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸை விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எப்படி நம்ம மொபைல் நம்பரை வந்து நம்முடைய ரேஷன் கார்டோட நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான வெப்சைட் லிங்க்கை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து டிஎன்பிடிஎஸ், ஸோ டிஎன்பிடிஎஸ்லேயே வந்து பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்முடைய மொபைல் நம்பரை கொடுத்து நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லா விவரங்களை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்க முடியும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்நுழைவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்முடைய பழைய உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து பழைய மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ணி பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு, ஸோ எப்படி நம்ம குடும்ப விவரங்களை எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட மொபைல் நம்பர் இருந்தது அப்படின்னா, ஸோ இந்தமாரி மேலே மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா என்டர் பண்ணிவிட்டு கீழே அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும். இன்கேஸ் வந்து உங்ககிட்ட வந்து பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண் இல்லை அப்படின்னு சொல்லி எரர் மெசேஜ் வந்தது அப்படின்னா, ஸோ நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் வந்து இது வரைக்குமே அந்த ரேஷன் கார்டில் வந்து அப்டேட் பண்ணலை, ஸோ நியூவாக அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்றதே வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்தமாரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ நம்முடைய மொபைல் நம்பர் இதில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரே இல்லை, ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி இது கூட ரேஷன் கார்டு நீங்கள் லிங்க் பண்ணி உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போனாலும், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இன்கேஸ் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து நீங்கள் பேசிக்காக ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அனுப்புனர் அப்படின்ற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள், அதாவது குடும்பத் தலைவர் பேரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ரேஷன் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை என்ட்ரு பண்ணிவிட்டு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மேலே வந்து சப்ஜெக்ட், அதாவது பெறுநர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிப்புக்குரிய ஐஎம்னு இருக்கும். குடும்ப அட்டையில் கைபேசி எண் மாற்றம் செய்தல் தொடர்பாக, வணக்கம், என்னுடைய குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண் தொலைந்துவிட்டது, செயலில் இல்லை, எனவே என்னுடைய குடும்ப அட்டையில் எனது புதிய கைபேசி எண்ணை மாற்றம் செய்து தரும்படி இங்கே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் குடும்ப அட்டை விவரங்களை குடும்ப அட்டை இத்துடன் நகலை வந்து இத்துடன் இணைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி குடும்ப அட்டை எண், அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர், ஸோ அந்த இருக்குது அப்படின்னா ஸோ அந்த நம்பர் என்டர் பண்ணிவிடுங்க. குடும்ப தலைவர் பெயர் என்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு, இந்த எல்லாமே மேலே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கீழே வந்து சைன் பண்ணிவிட்டு இது கூட உங்களுடைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆர் த்ரீ டூ டேஸில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து லிங்க் பண்ணிவிடுவாங்க. லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ இதுமாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டு இந்த மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மெசேஜ் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற ஆன்லைன் சர்வீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஏ டு இசட் வரைக்கும் நீங்கள் வந்து மெம்பர் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படின்றத எல்லா சர்வீஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.